1.5 லட்சம் மொபைலுக்குமே இந்த நிலைமை தான் தண்ணியில் போட்டால் கூட. இது S23 Ultra IP68 ரேட்டிங் கூட உள்ள மொபைலு. ஸோ இது தண்ணியில் போட்டோன்னே பார்த்தீங்களாக்க உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே மொபைல் டெட் ஆச்சு. இதே டிஸ்பிளேவே அதே மதர் போர்டையே ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம், அதோட ஃபுல் வீடியோ தான் இது. இந்த மாதிரி IP68 ரேட்டிங் கொடுத்தா கூட S23 Ultra கூட தண்ணி நிறைய ஃபோன்ஸ் எங்கள் கிட்டே வந்திருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஷோரூம் போனதுக்கு மதர் போர்டு தான் சேஞ்ச் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க, மொபைல் பூட் ஆகலை அதனால் மதர் போர்டு தான் சேஞ்ச் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாரண்டியில் கிளைம் பண்ண முடியாது. ஸோ நம்மக்கிட்ட கஸ்டமர் வந்தாங்க, அவங்க டிஸ்பிளேயும் அவங்க மதர் போர்டையும் ரெடி பண்ண போகிறோம். இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள், அப்போ தான் நாங்கள் என்ன ப்ராசஸ் பண்ணுறோன்னு அப்போ தான் உங்களுக்கும் புரியும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தண்ணியில் போட்டவுடனே கஸ்டமர் பண்ண மேஜர் மிஸ்டேக் பார்த்தீங்களாக்க போட்டு உதறியிருக்காங்க, ஃபுல்லாகவே வந்து தண்ணி உள்ளே போயிடுச்சு. ஸோ ஆனால் கஸ்டமர் வந்து ஒரே தப்பு மட்டும் பண்ணவே கிடையாது, சார்ஜ் மட்டும் போடல. நீங்கள் மொபைலில் கண்டிப்பாக சார்ஜ் போட்டிருந்தால் உள்ள ஷார்ட் சர்க்கியூட் ஆயிருக்கும். இது பேசிக் ஷார்ட்டாக இருக்குது என்ன இதுன்னு சொல்லிட்டு டைரெக்டாக உங்களுக்கு வீடியோலேயே ஒவ்வொன்றா காட்டியிருக்கேன், ஃபுல்லாக பார்த்துக்குங்க. பாருங்கள் வயர்லெஸ்லேருந்து ஃபுல் மொபைலுமே, அதாவது கேமரா ஃபுல்லாகவுமே உங்களுக்கு வாட்டரில் பட்டிருக்கு. ஸோ இதை ஃபுல்லாக பாருங்கள், இது ஸ்பீக்கர் பார்த்துக்குங்க. ஸோ இயரிங் ஸ்பீக்கர்லேயும் தண்ணி இருக்குது, பாட்டம் ரிங்கர் ஸ்பீக்கர்லேயும் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து தண்ணி இருக்குது. டிஸ்பிளே கனெக்டர் ஃபுல்லாக பாருங்கள் அரிச்சு போயிருக்கு, உளுந்து ஒரு நாள்லேயே பாருங்கள். ஸோ இல்லை டிஸ்பிளே கனெக்டரில் பாருங்கள் 3.7 வோல்ட் போகும். ஸோ அதை அரிச்சாவே டிஸ்பிளே ஆன் ஆகாது. ஸோ இதில் மைக்ரோஸ்கோப்பில் வச்சு காட்டுறேன். ஸோ பாருங்கள் டிஸ்பிளேயில் எப்படி உங்களுக்கு வந்து பேனாக இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அதே மாதிரிமே டிஸ்பிளே ஸ்டிப்புலேயும் வந்து உங்களுக்கு பேனாக இருக்குது. ஸோ இதெல்லாம் ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணணும், இது ஃபுல்லாகவே ப்ராப்பராக சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் டிஸ்பிளே ஆன் ஆகும். உங்களுக்கு வந்து இந்த ஸ்டிப்பையும் மாற்றினா தான் டிஸ்பிளே வரும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மதர் போர்டை எடுத்து செக் பண்ணி உங்களுக்கு வந்து ஐபி வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு 530 வச்சு க்ளீன் பண்ணி பார்க்குறோம். ஸோ எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை, நல்லா உங்களுக்கு வேல்யூ வந்துருச்சுன்னா உங்கள் மதர் போர்டே ரெடி பண்ணலாம். இல்லை ஷார்ட் இருக்குன்னா ஷார்ட் ரெடி பண்ணலாம். இதில் மேஜர் ஷார்ட் மட்டும் இந்த மதர் போர்டில் இருந்துச்சு, கொஞ்சம் லீக்கேஜ் மட்டும் இருந்துச்சு. அது மட்டும் நாங்கள் வந்து மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்துட்டு செக் பண்ணி பார்த்தோம். ஸோ லைட்டாக லீக்கேஜ் இருந்தனால நாங்கள் அதை மட்டும் ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்களாக்க டிஸ்பிளே கனெக்டருக்கு வருவோம். ஸோ டிஸ்பிளே கனெக்டர் இந்த மாதிரி வீக்காக இருந்தால் கண்டிப்பாக நம்ம ஃப்ளெக்ஸ் தான் சேஞ்ச் பண்ணணும். ஸோ அது வந்து என்ன ஃப்ளெக்ஸ் சேஞ்ச் பண்ணணும்னா, இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ்லேயே சொல்லியிருக்கோம், டிஸ்பிளே மாற்றாமல் டிஸ்பிளேக்கு கீழே உள்ள ஸ்டிப்பு தான் மாற்றுவோம். ஸோ முதல்ல வேல்யூ செக் பண்ணிக்கிறோம் மதர் போர்டில். ஸோ லீக்கேஜ் இருந்துச்சு, அது ஃபுல் வீடியோ நல்லா போட முடியல. ஸோ ஏன்னா வந்து MP கூட இருக்கனால வந்து நல்லா வீடியோஸ் எடுக்க முடியல, டைம் கிடைக்காதனால கூட. ஸோ இதை ஃபுல்லாக நாங்கள் செக் பண்ணியாச்சு. இப்போ ஸோ ப்ராப்பராக வந்து லீக்கேஜ்லாம் செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆன் பண்ணி பார்க்குறோம், வைப்ரேட் ஆகுது பட் மொபைல் பூட் ஆகலை. ஸோ என்கிட்ட இன்னொரு S23 Ultra கஸ்டமரோட மொபைல் ஒன்று இருக்குது. ஸோ அந்த மொபைல் வந்து பார்த்திங்கனாக்கா அதே சேம் தான், தண்ணியில் விழுந்துச்சு. ஸோ அவங்க மதர் போர்டு டெட்டு. ஸோ வெளியே கொடுத்துருக்காங்க, டெட் ஆகிட்டாங்க. ஸோ டோட்டலாக வந்து ரெடி பண்ண முடியல, அவங்க மதர் போர்டு சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். பார்த்தா அவங்க டிஸ்பிளே ஆன் ஆயிடுச்சு. ஸோ அவங்க டிஸ்பிளே ப்ராப்பராக ஒர்க் ஆகுறதுனால ஸோ கஸ்டமர் டிஸ்பிளே இதுக்கப்புறம் ஃப்ளெக்ஸ் சேஞ்ச் பண்ணி ரெடி பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் அவங்க டிஸ்பிளேயில் உள்ள கீழே உள்ள ஃப்ளெக்ஸை கழட்டி எடுத்துட்டு பாருங்கள். ஸோ கழட்டி எடுத்ததுக்கப்புறம் ஸோ கஸ்டமர் டிஸ்பிளேயில் வந்து அதே ஃப்ளெக்ஸை சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ இது வேறு ஒரு டிஸ்பிளேலேருந்து கூட எடுத்து வைக்கலாம். ஸோ ஒரு ஒர்க்கிங் டிஸ்பிளே இல்லை உடஞ்ச டிஸ்பிளேலேருந்து கூட எடுத்து இந்த ஃப்ளெக்ஸை சேஞ்ச் பண்ணவங்க கண்டிப்பாக டிஸ்பிளே ஆன் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணுறது வந்து க்ரீன் ஸ்க்ரீனு ஒயிட் ஸ்க்ரீன் வந்தால் கூட ரெடி பண்ணிக்கலாம். S23 Ultra S22 Ultraலாம் காமனாக வருதுல்ல. ஸோ அதில் ஃப்ளெக்ஸ் சேஞ்ச் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம், லைட் வச்சு ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள் உங்களுக்கு ஃப்ளெக்ஸ் சேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் செக் பண்ணி ஆன் பண்ணி காட்டுறேன். இது எல்லாமே ஃபர்தராக வந்து உங்களுக்கு சிம் போட்டு எல்லாமே செக் பண்ணி தான் போடுவோம். இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா சிசி போர்டு மாற்றிருக்குது, ரிங்கர் செட் மாற்றிருக்குது, ஒரு மொத்தமாக 8 விதமாக எட்டு இது மாற்றி தான் மொபைலை ரெடி பண்ணியிருக்கோம். இது 1.5 லட்சம் மொபைலு, இதை ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் கஸ்டமருக்கு. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் தண்ணியில் ஒழிச்சா கண்டிப்பாக வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு சார்ஜ் போடாமல் யூஸ் பண்ணுங்கள், சார்ஜ் போட்டால் கண்டிப்பாக வந்து ஷார்ட் ஆயிரும். ஸோ பார்த்துக்கோங்க, இந்த பசங்க தான் வந்து உங்களை தண்ணிக்குள்ளேயே மொபைலை போட்டிருக்காங்க, அவங்க மதர் தான் வந்து மொபைலே கொடுத்தாங்க, அவங்கள்ட்ட கேட்டு பர்மிஷன் வாங்கிட்டு தான் அந்த வீடியோவை நாங்கள் போடுறோம். இதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் வந்து உங்களுக்கு தண்ணியில் விழுந்த ஃபோனு இல்லை நார்மலாக மதர் போர்டு டெட்டான ஃபோனாக இருந்தால் கூட தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரெடி பண்ணி தரலாம். மேக்ஸிமம் வெளியூரில் இருந்தால் தாராளமாக கொரியர் கூட போட்டுருங்க. நம்ம ஷாப்போட டீட்டெயில் ஃபுல்லாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம வாட்ஸ்அப் குரூப் சேனல் இருக்குது, ஏதாவது ஒரிஜினல் டிஸ்பிளே வேணும் காப்பி டிஸ்பிளே வேணுன்னா கூட எங்கள்கிட்ட அவைலபிள் இருக்கும். ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கிறீங்க, பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுத்துடலாம். வெறும் கிளாஸ் மாதிரி ரொம்ப கஷ்டமான வேலை, இவங்க பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க, ரொம்ப தேங்க்ஸ் மேம். ஓ பக்காவாக பண்ணி தந்துருக்காங்க, கரெக்டாக ஹாப்பி தானே. ஓகே.